வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெமன் டெக் தமிழா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் தான் பண்ண போகிறேன். ஷார்ட் செல்லிங் வந்து அதே சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இந்த கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள். ஃபுல்லாக ஒரு கேண்டில்ஸ்டிக் வருதுன்னா அது ஜிக்ஸாக், அதாவது எம் ஷேப் ஆர் டபிள்யூ ஷேப்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் ஷார்ட் செல் பண்ணி $3 எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ஜிக்ஸாகில் வரும்போது டவுன் ட்ரெண்டில் வருது பார்த்தீங்களா, அந்த ரெட் கேண்டில் கண்டினியூ ஒரு 4 கேண்டில் வந்துடுச்சுன்னா ஸோ நமக்கு கண்டினியூவாக தான் இறங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்போ வந்து 1 minute கேண்டில்ஸ்டிக் வச்சுங்க, வச்சுட்டு அந்த 1 minute கேண்டில்ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் செல் பண்ணிவிட்டேன், $4 எனக்கு ப்ராஃபிட் இப்போ. ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணுறேன். அதாவது இந்த 14 seconds இருக்குது பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதான் கேண்டில்ஸ்டிக்கோட டைம். அந்த டைம் வந்து நமக்கு குறையணும். அதாவது 30 seconds வரும்போது தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அடுத்த கேண்டிலுக்கான ஒரு அறிகுறி தான் அது, நெக்ஸ்ட் கேண்டில் வரப்போகுதுன்றதை காமிக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம செல் கொடுக்கணும், செல்லாத இல்லை, அதாவது லோயர் கொடுக்கணும். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்ட் ஆகும். அந்த டவுன் ட்ரெண்டில் தான் நீங்கள் அதை கீழே இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து டவுன் வரணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 49 seconds ஆகிட்டுருக்கு. அதை வந்து 30 seconds வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோயர் கொடுத்துக்கலாம், ஏன்னா கண்டினியூ ட்ரெண்ட் தான் ஆகிற மாதிரி இதில் தெரியுது இந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 95% ப்ராஃபிட் பர்சன்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட் செல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், 33 வந்துருச்சு, 32 வந்துருச்சு, 31 வந்துருச்சு. இப்போ நம்ம லோயர் கொடுக்கலாம். ஓகேங்களா, லோயர் கொடுத்துட்டேன். $50 இன்வெஸ்ட் பண்ணி லோயர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும், ஏன்னா கண்டினியூ ட்ரெண்டாக ரெட் வந்து இறங்கிட்டே இருக்குது கேண்டில் ஸ்டிக்கு. ஸோ நமக்கு இது நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா, இதை பாருங்கள், க்ரீன் வருது. நமக்கு செல் பண்ண ரெடியாக இருங்க, செல்ல வெயிட் பண்ணிகிட்ருங்க, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் 39 seconds இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, செல் பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு $31 எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துலாம். 95% எனக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் டெலகிராமில் கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு 95% இருந்தாலும் எனக்கு செல் ஆக மாட்டேது, செல் ஆனாலும் கம்மி ஷேர் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் செல் பண்ணி பாருங்கள். செல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள். நான் வந்து இந்த லைன் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த லைன்லேருந்து கீழே பாருங்கள், இந்த கண்டினியூ ட்ரெண்டு கீழே வருது. அதனால தான் நான் டவுன் ட்ரெண்டாகவே தான் கொடுத்துட்ருக்கேன். மறுபடியும் லோயர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எனக்கு 30 seconds தாண்டிடுச்சு. ஸோ அதுக்காக தான் லோயர் கொடுத்துட்ருக்கேன். மறுபடியும் செல் பண்ண போகிறேன், செல் பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். $7 எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இந்த லைனை பாருங்கள், கண்டினியூவாக அந்த பொலிங்கர் பேண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டாக தான் வந்துட்டுருக்கு அந்த கேண்டிலு. ஸோ நமக்கு அடுத்தும் டவுன் தான் வரும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. இந்த சிம்பிள் மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஈஸி ப்ராஃபிட் தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா 30 seconds வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, 95% தான் இருக்குது. பாருங்கள் அந்த மார்க்கெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்பில் ஹைட் அப்படியே இறங்கி கீழே வருது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கோட ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்ட்ராட்டஜின்றதை விட நம்ம டைம்னு வச்சுங்க இதை. ஓகேங்களா, 38-37 குறைஞ்சிட்டு வருது. 30 வந்தோடனே நான் லோயர் கொடுத்துருவேன். அதாவது ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம் இதில். சரிங்களா, இப்போ அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் லோயர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கேண்டில் மூவ் ஆகி மார்க்கெட் டவுன்லேயே தான் வரும். கேண்டில் மேலே ஏறுது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக கீழே தான் இறங்கும், ஏன்னா அந்த ட்ரெண்டு வந்து மாறாது. இந்த ட்ரெண்டு வந்துடுச்சுன்னா இந்த ட்ரெண்டு மீறி மாறிட்டுருக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணால் தான் எடுக்க முடியும். வந்துச்சு பார்த்தீங்களா, டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. செல் கொடுக்க போகிறேன், செல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, $8 எனக்கு ப்ராஃபிட் இப்போ. சிம்பிள் தான். ஓகேங்களா, அந்த சிம்பிள் ட்ரேடை அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் எடுங்க. நீங்கள் ஒரு $50 வச்சாதான் இந்த ஒரு ட்ரேடை எடுக்க முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும் செல் பண்ணுறதுல. கம்மியாக இது கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் செல் வராது, நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. சரிங்களா, ஒரு $50 வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா, ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துடலாம். சரிங்களா,
நெக்ஸ்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதே போல் டெலகிராமில் நிறைய பேர் அட்ரஸ்லாம் கேட்டிருந்தீங்க, நிறைய அட்ரஸ் நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் அமுச்சிருக்கீங்க. உங்களுக்கு வித்தின் வீக் நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். நோட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் அட்ரஸ்க்கு நான் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா, நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி அதில் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நோட்ஸில். அந்த நோட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நான் அமுச்சு விட்றேன், அதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணுறேன், 50 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸ் வந்தோடனே நான் அடுத்த ட்ரேடாக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் வரும், அந்த டைமில் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லப்போனால், சரிங்களா, நமக்கான ஒரு ட்ரிக் தான் இது. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே பண்ணிக்கலாம். ஓகே, 30 வந்துடுச்சு, நான் லோயர் கொடுத்துட்டேன், லோயர் கொடுத்துட்டேன். கீழே வந்து வச்சுன்னா நாங்கள் செல் கொடுத்துருவேன். பார்ப்போம் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கேண்டில் மூவ் ஆகும், அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு இன்னும் 45 செகண்ட்ஸ் இருக்குது. மூவ் ஆகுது, நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் ஏறுது, $4 ஏறிட்டுருக்கு. செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனக்கு $10 எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, இப்போ கண்டினியூவாக நான் ப்ராஃபிட் தான் எடுத்துகிட்ருக்கேன். எதுவும் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு ஒரு லாஸ் கூட வரல. ஸோ $50 தான் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபா எடுத்துருப்போம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு $100 $150 மேலே வந்துருக்கும் எனக்கு. ஸோ அடுத்த ட்ரேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த 30 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணணும். எப்பயுமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 1 minute கேண்டில்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் 30 செகண்ட்ஸ் அடுத்த கேண்டில்னு ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஈஸி ஒரு ட்ரிக் இது, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா, அடுத்த ட்ரேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த கேண்டில் பார்ப்போம். 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, லோயர் கொடுத்துட்டேன். ஓகே, பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள், நமக்கு கேண்டில் மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. கேண்டில் கண்டிப்பாக மூவ் ஆகும், ஏன்னா 45 செகண்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா ட்ரெண்டிங் வந்து டவுனில் தான் வந்துட்டுருக்கு, ஏன்னா நெக்ஸ்ட்டும் அடுத்த அதே டவுனில் தான் வரும்னு கண்டிப்பாக இருக்குது, நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். $50 தான் வச்சுருக்கேன் நான், வேறு ஒன்றும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல, வந்துடுச்சு, செல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஈஸி $18 எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ட்ரேடும் அதே தான் பண்ண போகிறேன், சேம் தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கேண்டிலும், ஏன்னா இந்த ஸ்டார்டிங் கேண்டில்லேருந்து இப்போ வர கேண்டில் வரைக்குமே நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கேன். அந்த எல்லா கேண்டிலுமே டவுன் தான் வருது, சரிங்களா, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, கேண்டில் ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணுங்கள், அனலைசிஸ் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய லாஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் கேட்குறாங்க நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் சார்னு. இப்போ 30 செகண்ட்ஸ் வந்துருச்சு, இந்த 30 செகண்ட்ஸ் நான் லோயர் கொடுத்துட்டேன். அடுத்த ட்ரேட் இது. ஓகேங்களா, அடுத்த ட்ரேட் நான் போட்டிருக்கேன், பார்ப்போம். கேண்டில் அப்படி தான் நிற்குது, கீழே வந்துச்சுன்னா நான் செல் கொடுத்துருவேன். வந்துடுச்சு, செல் கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள், ஏறுதான்னு பார்ப்போம். செல் கொடுத்துட்டேன், $5 எனக்கு ப்ராஃபிட் இப்போ. ஓகேங்களா, $5 இப்போ எனக்கு ப்ராஃபிட்டு. சிம்பிள் மெத்தட் தான், நெக்ஸ்ட்டும் நான் அதுதான் பண்ண போகிறேன், ஒன்றும் மாற்றம் இல்லை அதில். சரிங்களா, நெக்ஸ்ட் ட்ரேடும் அதே தான் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், 30 செகண்ட்ஸ் வர வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கேண்டில்ஸ்டிக் அனலைசிஸ் பண்ணுங்கள், நிறைய லாஸ் பண்ணாதீங்க. ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ராக்டிஸு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. நிறைய பேர் வந்து நான் $70,000 லாஸ் பண்ணிட்டேன், $5,000 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். $5,000 எங்கே போகுது பார்த்துங்க ரேட்டிங் அதெல்லாம், சரிங்களா. ஒரு $1 வந்து ₹75 போகுது. இப்போ $5,000 லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா, அதாவது உங்கள் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கே ஒரு ஒர்த்தபிளாக இருக்குதுன்னு நினச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலுக்கு போகணும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் தேவைப்படுறது உங்களுக்கு டெமோவுக்கு வந்து தான். நான் இப்போ ஹையர் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஒரு 2 கேண்டில் வந்து க்ரீன் வந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலும் க்ரீன் தான் வரும், இனி டவுன் ட்ரெண்ட் ஆகாது அப்படின்னு என்னோடய கான்செப்ட். செல் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே, ஏன்னா சடனாக அந்த இது டவுன் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேண்டில் நான் எடுத்துருவேன், மறுபடியும் ஹையர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஹையர் தான் போகும். வெயிட் பண்ணுங்கள், இதை பாருங்கள், ஹையர் தான் போகுது. ஏன்னா 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் 3வது கேண்டிலும் ஹையர் தான் போகும். இதோட டவுன் ட்ரெண்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, 11 ப்ராஃபிட் எனக்கு, செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 11 ப்ராஃபிட்டு. இதுதான் சிம்பிள் மெத்தடு, ஒரு கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் வந்து ரெட் கேண்டில் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு, அடுத்து 2 க்ரீன் கேண்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த 2 க்ரீன் கேண்டில் தான் அடுத்து ஃபுல்லாகவே ஹை தான் ஆக போகுதுன்றதை குறிக்குது. ஸோ அதுக்காக தான் நான் ஹை கொடுத்தேன், இதில் ப்ராஃபிட் எடுத்தேன். ஓகேங்களா, இதோட நான் இந்த ட்ரேடை முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேலே நான் பண்ணலை. ஏன்னா க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு நடுவில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கிச்சு, ஸோ இனி பண்ண தேவையில்லை, இனி ரிஸ்க்கு தான் நமக்கு. ஸோ அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணிக்குவேன், பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.
நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் டெலிகிராம் குரூப்பில் எனக்கு கேளுங்க, நான் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் இருக்கேன். நோட்ஸ் யாராருக்கு வேணுமோ எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க, நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? இதோடு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.